வணக்கம் ஆல் இன்னொரு நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராசி பலன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்று ஏப்ரல் மாதம் புதன்கிழமை 29/4/2020 சார்வரி சித்திரை 16 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஷ்டிங்க, சுபமுகூர்த்த தினமும் கூடங்க. சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாங்க. இன்றைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நடன தினம்ங்க, உலக ரசாயன ஆயுதங்கள்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கான தினம், பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினம்ங்க, ஓவியர் ரவிவர்மா பிறந்த தினம்ங்க. இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9-10 சாயங்காலம் 4-5 கௌரி நல்ல நேரம் இன்னைக்கு காலையில் 1-2 மாலையில் 6-7 இன்றைய ராகு காலம் பார்த்தீங்கன்னா 12-1 குளிகை 10-12 யமகண்டம் 7-9 இன்னைக்கு சூலம் வந்து வடக்குங்க, பரிகாரம் பாலுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச காரியம் தங்கு தடை இல்லாமல் நிறைவேறும், வெற்றியும் அடையுங்க. மேஷ லக்னம் இருப்பு 2:11 சூரிய உதயம் 5:58 கரணம் 6-7:30 திதி இன்னைக்கு காலையில் 11:39 வரை சஷ்டிங்க, அதுக்கப்புறம் சப்தபிம. நட்சத்திரம் இன்னைக்கு இரவு 10:24 வரை புனர்பூசம், அதுக்கப்புறம் பூசங்க. யோகம் இன்னைக்கு முழுவதுமே சித்த யோகங்க. சந்திராஷ்டமம் மூலம் போராடம். இந்த நட்சத்திரக்காரவங்க இன்னைக்கு எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்காமல் அமைதியாக இருந்தாலே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும். இன்றைய ராசி பலன்கள் பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாங்க. மேஷம் இன்னைக்கு சிக்கலான சூழ்நிலையை சந்திக்கும் போது உங்களோட மன உறுதிக்கு இன்னைக்கு பரிசு கிடைக்க போகுதுங்க. உணர்வு பூர்வமாக முடிவு எடுக்கும்போது நிதானத்தை இழந்து விடாதீங்க. முதலீடு பெரும்பாலுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக தாங்க இருக்க போகுது. இன்னைக்கு நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ளலாங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த பழைய முதலீட்டில் இருந்தோ நீங்கள் லாபம் பெறக்கூடிய தன்மை இருக்குங்க. மற்றவங்களோட மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்குங்க. அன்புக்குரியவரை இன்னைக்கு மன்னிக்க மறக்காதீங்க. வெற்றி பெற்றவங்களோட இருங்க. எதிர்கால ட்ரெண்டுகள் பற்றி ஒரு பார்வையை அது தருங்க. இன்னைக்கு உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைக்கும் இது போன்ற செயல்களை நீங்கள் செய்வீங்க. ஆனால் அந்த வேலைகளை உங்களால் செய்ய முடியவில்லை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டாங்கன்னா அது உங்கள் துணைக்கிட்ட எதிர் விளைவை தாங்க ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட எண் 2. ரிஷபம் ரிஷபராசிக்காரவங்க வேலையிலும் வீட்டிலும் சில அழுத்தங்கள் சட்டுன்னு கோபத்தை ஏற்படுத்துங்க. புதுமையான சிந்தனை உள்ளவங்களோட அறிவுரைப்படி உங்கள் பணத்தை போடுறது தாங்க இன்னைக்கு உங்களோட வெற்றிக்கான ஃபார்முலான்னு சொல்லலாங்க. அது நல்ல அனுபவமாகவும் இருக்குங்க. உடல் நலமில்லாமல் இருக்கும் உறவினரை போய் பாருங்க. சில பிக்னிக் இடங்களுக்கு போகிறது மூலமாக காதல் வாழ்வை பிரகாசமாக்குவீங்க. ஒரு கணிசமான காலகட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. பயணம் செல்வதாக இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்து கொண்டீர்களா அப்படின்னு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு ரிவைன் பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையோட ரொமான்ஸ் செய்வீங்க. அதிர்ஷ்ட எண் 2. மிதுனம் உங்களுக்கு எது நல்லது அப்படின்னு உங்களுக்கு தாங்க தெரியும். அதனால வலுவாக தைரியமாக இருந்து விரைஞ்சு முடிவெடுங்க. விளைவு எதுவாக இருந்தாலும் ஏற்க தயாராக இருங்க. பணம் உங்களுக்கு முக்கியம்தான். ஆனால் உங்கள் உறவுகளை கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாங்க. ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும்போது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்குங்க.
இன்னைக்கு நீங்களும் உங்க காதல் துணையும் காதல் கடல்ல மூழ்கி முத்தெடுத்து காதலோட உச்சத்தை அடைவீங்க. மற்ற நாட்களை விட இன்னைக்கு உங்க உடன் பணிபுரியறவங்க உங்களை நல்லாவே புரிஞ்சு கொள்வாங்க. உங்க ஆளுமை என்னன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. அதிகமானவர்களை சந்திக்கிறது மூலயமா உங்களோட வருத்தம் அதிகமாகுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்குங்க. இன்னைக்கு வாழ்க்கையே இனிமையாக உங்களுக்கு தோன்றும். ஏன்னா உங்கள் துணை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளான் வச்சுருக்காங்க. அதிர்ஷ்ட எண் 9. கடகம். முன்கோபத்தினால சில பிரச்சனை ஏற்படலாங்க. தங்களோட நெருங்கிய உறவினர்களோட அல்லது உறவினர்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்க அவங்க இன்னைக்கு மிகவும் கவனமாக இருக்கணுங்க. இல்லைனா நிதி இழப்புகள் ஏற்படுங்க. உங்கள் துணைவரை நல்லா புரிஞ்சு கொண்டதுனால வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் பலம் பெருகுங்க. உங்கள் இதய துடிப்பு உங்கள் துணையோட துடிப்போட இணைந்து இன்னைக்கு இனிய தாளம் போட போகுதுங்க. இன்னைக்கு உங்கள் சீனியர் உங்கள் வேலையில் தரத்தில் மகிழ கூடுங்க. கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார். இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறப்போகுதுங்க. திருமணத்துக்கு பிறகு காதல் சாத்தியமா அப்படின்னு நினைக்கலாங்க. ஆனால் இன்னைக்கு நாள் முழுவதுமே அது சாத்தியம் அப்படின்னு உங்களால் உணர முடியுங்க. அதிர்ஷ்ட எண் 3. சிம்மம். சிம்மராசிக்காரவங்க அபரிமிதமான சக்தியாக இருப்பீங்க இன்னைக்கு. ஆனால் வேலையில் ஏற்படக்கூடிய அழுத்தம் எரிச்சலை ஏற்படுத்துங்க. ஆசிகளும் நல்ல அதிர்ஷ்டங்களும் வர இருக்கிறதுனால விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. முந்தைய நாட்களில் கடின உழைப்புகளுக்கு பலன்கள் கிடைக்குங்க. மாலையில் நண்பர்களோட வெளியில் செல்லுங்க. அது நிறைய நல்லதை செய்யுங்க. உங்கள் காதலன் அல்லது காதலி அவங்களோட வீட்டில் நிலை காரணமாக இன்னைக்கு மிகவும் கோபமாக இருக்கலாங்க. அவங்க கோபம் காரணமாக இருந்ததுன்னா அவங்கள அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு நீங்கள் தான் கவனிக்கப்படுவீங்க. வெற்றி உங்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்குங்க. உங்கள் முக்கியமான பணியை அப்புறப்படுத்துவது மூலமாக நீங்கள் நிச்சயமாக இன்னைக்கு உங்களுக்காக நேரத்தை செலவிடுவீங்க. ஆனால் உங்களால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாதுங்க. உங்கள் துணை உங்கள் மேலே அக்கறை காட்டுவதில்லை அப்படின்னு உங்களுக்கு தோன்றலாங்க. ஆனால் நாளோட முடிவில் உங்களுக்காக அவர் ஏதோ ஒரு பிளான் செய்து வருகிறார் அப்படிங்கிறது தாங்க உங்களுக்கு தெரிய வரும். அதிர்ஷ்ட எண் 2. கன்னி. தாயாக போகும் பெண்கள்லாம் மிக நல்ல நாள் அல்லங்க. நடந்து செல்லும்போது கவனமாக இருங்க. இன்னைக்கு யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க. அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கடனாளியிடமிருந்து பணத்தை எப்போது திருப்பி தருவாங்க அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக்கிங்க. வேலையில் நீங்கள் அதிக கவனமாக இருந்தீங்கன்னா குடும்பத்தோட தேவைகள் புறக்கணிக்கப்படுங்க. இன்னைக்கு காதல் மனநிலையில் இருப்பீங்க. நிறைய வாய்ப்புகள் வருங்க. இந்த ராசியோட வணிகர்கள் இன்னைக்கு வணிகத்தோட பயணிக்க வேண்டியிருக்குங்க. இந்த பயணம் உங்களுக்கு மன அழுத்தத்தை அளிக்குங்க. வேலையில் இருக்கிறவங்க இன்னைக்கு அலுவலகத்தில் உள்ள விஷயங்களை பற்றி பேசுகிறத தவிர்த்துடுங்க. கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வாருங்க. இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறுங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் மிக சிறந்த நாளாக இன்னைக்கு அமையப்போகுதுங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட எண் 9ங்க. துலாம். இன்னைக்கு நம்பிக்கை எனும் மந்திரத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கீங்க. எங்காவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நிதி இழப்பை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தங்க. அதனால பெயரளவில் தெரிந்தவங்களோட உங்ககிட்ட தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. உங்கள் அன்புக்கு உரியவங்க கிட்ட இருந்து பரிசோ அன்பளிப்பு பெறுவதனால உற்சாகமான நாளுங்க. சிலருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்குங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் மக்களோட பேசும்போது உங்கள் வாயிலிருந்து ஏதோ ஒன்று தவறான வார்த்தைகள் வெளியே வரக்கூடுங்க. இது காரணமாக வீட்டோட மக்கள் கோபப்படுவாங்க. இதுக்கு பிறகு நீங்கள் வீட்டோட மக்களை சம்மதிக்க வைக்க நிறைய நேரம் செலவிடலாங்க. இன்னைக்கு ரிவைன் பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையோட ரொமான்ஸ் செய்வீங்க. அதிர்ஷ்ட எண் 2. விருச்சிகம். நண்பர்கள் ஆதரவு அளித்து அவங்கள மகிழ்விப்பீங்க. நீங்கள் யாரோட ஆலோசிக்காமல் இன்னைக்கு பணத்தை முதலீடும் செய்யக்கூடாதுங்க. குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்க. தங்க மீது அக்கறை காட்டுறீங்க அப்படிங்கிறத குடும்பத்தாரோட உணர வேண்டுங்க. உங்கள் நேரத்தை அவங்களோட செலவிடுங்க.
புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதிங்க. காதலில் ஏமாற்றம் வரலாங்க, ஆனால் காதலர்கள் எப்போதுமே புகழ்ச்சிக்கு மயங்குவாங்க அப்படிங்கிறத மனம் உடையவே வேண்டாங்க. பிஸ்னஸில் பல ஐடியாக்களுக்கு பாசிட்டிவான சீக்கிரம் பதில் தெரிவிங்க, அது உங்களை சாதகமாக அமையுங்க. கடின உழைப்புனால அதை நீங்கள் நிஜமாக்கணுங்க, அதுதான் உங்கள் பிஸ்னஸ் நிலையை வெற்றி பெற செய்யுங்க. வேலையில் ஆர்வத்தை மீட்டெடுக்க அமைதியை பின்பற்றுங்க. இன்ப சுற்றுலா திருப்திகரமாக அமையுங்க. உங்கள் துணை உங்கள் மேலே சந்தேகம் கொள்ளுபடியான சூழல் இன்னைக்கு அமையக்கூடுங்க, ஆனால் இறுதியில் உங்கள் துணை அல்லது துணைவர் உங்களை புரிஞ்சுக்கு நடந்துக்குவாங்க. அதனால் உங்களுக்குள்ள ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகமாகுங்க. அதிர்ஷ்ட எண் 4. தனுசு. கடந்த காலத்தை மோசமான முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் ஆதரவின்றி நிற்பதா அடுத்து என்ன முடிவெடுக்க முடியாதவரா இருப்பீங்க. மற்றவங்களோட உதவியை நாடுங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மிக எச்சரிக்கையோடு செல்லுங்க. இல்லைன்னா உங்கள் விலை மதிப்பு மிக்க பொருட்களை திருட்டு போகிறது வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் மனநிலை பாதிக்கப்படுங்க. உங்கள் குடும்பத்தினர் நெருக்கடி நேரத்தில் உதவிக்கு வந்து வழி காட்டுவாங்க. மற்றவங்களோட அனுபவத்தில் இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்வீங்க. தன்னம்பிக்கையை வலுப்படுத்த அது மிகவும் உதவியாக இருக்குங்க. உங்கள் அன்புக்குரியவங்களோட பிக்னிக் சென்று மதிப்புமிக்க நினைவுகளை மறுபடி கொண்டு வாங்க. உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமையை பயன்படுத்துங்க. உங்கள் துறையில் வரம்பில்லாத வெற்றியை பெற போகிறீங்க. உங்கள் கை ஓங்க எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை வீட்டில் துவங்கலாங்க. நீங்கள் எவ்வளவு விலை மதிப்பற்ற நேரத்தை வீணடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மாலையில் நீங்கள் உணர்வீங்க. இன்றைக்கி உங்கள் துணையோட சிறப்பு கவனத்தை பெறுவீங்க. அதிர்ஷ்ட எண் 1. மகரம். மத மற்றும் ஆன்மீக நலன்களை பின்பற்ற இன்னைக்கு நல்ல நாளுங்க. ஒரு குடும்ப உறுப்பினரோட நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கலை சந்திக்க நேரிடுங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் பணத்தை விட அவங்களோட உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேணுங்க. வீட்டில் ஏதும் மாற்றங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட யோசனை கேளுங்க. இல்லைன்னா அது கோபத்தை வரவழைக்குங்க. மகிழ்ச்சி இன்மையை ஏற்படுத்தியும் விடுங்க. காதல் விவகாரத்தில் அடிமையை போல இருக்காதிங்க. உடலால் அருகில் இருக்கிறது முக்கியம் இல்லைங்க. இருவரும் ஒருவருள் இன்னொருவரை எப்போது உணரும் தருணங்க. இன்றைக்கி மாணவர்கள் தங்களோட வேலையை நாளைக்கு ஒத்தி வைக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோட வேலையை முடிச்சிடுங்க. இது உங்களுக்கு நல்லது. உங்கள் துணை உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டு உங்களை கவலையில் ஆழ்த்துவதுனால உங்கள் வேலையில் கவனம் சிதறுங்க. ஆனால் எப்படியோ இன்னைக்கு எல்லாமே சமாளிச்சிடுவீங்க. அதிர்ஷ்ட எண் 1. கும்பம். மன ஆரோக்கியத்தை பராமரிச்சிடுங்க. அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவைன்னு சொல்லலாங்க. மனந்தான் வாழ்வில் நுழைவாயில்ங்க. ஏன்னா நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமாக தாங்க வருது. வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கவும் முதல் கட்ட தேவையை ஒளிய வழங்கவும் மனம்தான் உதவுதுங்க. இன்றைக்கி வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க. இன்றைக்கி உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடுங்க. காதலுக்கு உரியவங்களோட உறவை பாதிக்க ஏற்படுத்துங்க. பிரச்சனைகளை தவிர்ப்பதன் மூலமாக நீங்கள் சிறந்தவங்க. மாலையில் நண்பர்களோட வெளியில் சென்றதுனால திடீரென ரொமான்ஸ் வந்து சேருங்க. நிலுவையில் உள்ள திட்டங்களும் பிளான்களும் இறுதி வடிவத்துக்கு வருங்க. இன்றைக்கி நீங்கள் இலவச நேரத்தை பயன்படுத்துவீங்க. கடந்த காலத்தில் முடிக்கப்படாத படைப்புகளை முடிக்க முயற்சிப்பீங்க. உங்கள் துணையோட மிக ரொமான்டிக் மறுபக்கத்தை இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. அதிர்ஷ்ட எண் 8. மீனம். ஓய்வை அனுபவிக்க போகிறீங்க. வேகமாக முடிவெடுக்காதீங்க. குறிப்பாக முக்கியமான நிதி டீல்கள் பற்றி பேசும்போது சமூக நிகழ்ச்சிகள் ஜாலியாக இருக்குங்க. ஆனால் மற்றவங்களோட உங்களை ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்திடுங்க. ரொமான்ஸ் ஆனந்தமாக அதிக உற்சாகமாக இருக்குங்க. புதிய முயற்சிகள் தேடி வருங்க. நல்ல லாபத்துக்கு உத்தரவாதம் தருங்க. தெரியாதவங்களோட பேசும்போது பரவாயில்லைங்க. ஆனால் அவங்களோட நம்பகத்தன்மையை அறியாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் வேறு ஒன்றும் சொல்லாமல் மட்டுமே உங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. இன்றைக்கி உங்கள் துணையோட இன்பமாக மாலை பொழுத கழிப்பீங்க. அதிர்ஷ்ட எண் 6. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.